வணக்கம், இது அக்ஷரம் அக்ஷயம். நாம் இன்னைக்கு கடலைமாவு சாம்பார் அல்லது பாம்பே சட்னி இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது நான் அடிக்கடி வீட்டில் செய்வேன், நல்லாயிருக்கும். அவசரத்துக்கு சாம்பார் வைக்க டைம் இல்லாத நேரத்தில் இதை வைக்கலாம். நான் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். நான் சின்ன சைஸில் தான் வெங்காயம் எடுத்துருக்கிறேன், பெரிய வெங்காயம் அதாவது பல்லாரி, அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இந்த சைஸில் நான் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் தாளிக்க கடுகு எடுத்துருக்கிறேன், கடுகு உளுத்த பருப்பு. அப்புறம் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அந்த பக்கம் அதில் கரைக்கிறதுக்காக தண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை ஒரு ஆர்க் வச்சுருக்கிறேன், ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்தில் பறித்தது. இஞ்சி, கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய் அந்த விரல் நீளத்துக்கு வெட்டி வெட்டி வச்சுருக்கிறேன். அப்புறம் உப்பு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், மஞ்சள், மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி. நான் இதில் வத்தப்பொடி போடலை, பச்சை மிளகாய் போடுறதுனால வத்தப்பொடி போடலை. அப்புறம் எக்ஸ்ட்ரா வாட்டர், பெருங்காயமும் சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக. இப்போ எல்லா பொருட்களும் ரெடியாக இருக்குது, நம்ம சமைக்க போகலாம். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போது கடாய் சூடானதும் எண்ணெய் விட போகிறோம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், ரீஃபைண்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறதில்லை, செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். கடுகு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நல்லா வதங்குற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் அது நல்லா இருக்கும். வெங்காயம், தக்காளி நான் சேர்த்தே போட்டுட்டேன், அதை வதக்கிக்கோங்க. லேசாக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் வெந்த மாதிரி பார்த்துக்கோங்க, அப்படி மேலே வெள்ளை வெள்ளையாக வரும் அது மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குனா நல்லா வதங்கும் இல்லையா, அதனால் உப்பு முதல்ல வதங்குறதுக்கு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இந்த பாருங்கள், இதை மாதிரி பச்சை மிளகாயில் வெள்ளை வெள்ளையாக தெரியணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன், மஞ்சள் தூள், இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு சாம்பார் தூளும் சேர்த்தாச்சு. சாம்பார் தூள் ஓரளவு முக்கால் ஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். அதில் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் விடுங்க. நான் ஒரு முக்கால் கப்பு தண்ணீர் விட்டுருக்கேன், ஏன்னா கடலை மாவு நிறைய தண்ணி இழுக்கும் நமக்கு. ஸோ இது நல்லா கொதிச்சு வரும்போது இந்த கடலை மாவை அந்த அங்கே கொதிக்க விட்டுட்டு நம்ம இங்கே கடலை மாவில் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுப்போம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. சில நேரம் சில மாவோட தன்மையினால் அது கட்டி விழுந்துட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு கட்டி கரைக்க முடியாமல் ரொம்ப இதாயிருச்சுன்னா நீங்கள் வடிகட்டியால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த கட்டி இல்லாமல் இருந்தால் தான் நல்லது. இந்த டீ வடிகட்டி இருக்கும்ல, அதில் வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்ல தண்ணியாக நான் கரைச்சிருக்கேன் பாருங்கள். இது இப்போ கொதிக்குதுல, அதில் நம்ம ஊற்ற போகிறோம். ஊற்றி உடனே கிளறிடணும், இல்லைனா ஒரே இடத்துல அப்படி கெட்டி ஆயிரும், கடலை மாவு டக்குன்னு வேகும். அதனால்
நல்லா கலக்கி விடுங்க. ஃப்ளேம் ஹை ஃப்ளேமாக தான் இருக்குது இப்போது. இன்னும் கொஞ்சம் தண்ணினாலும் சேர்த்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் இருந்த மிச்சத்தை தண்ணி விட்டு கழுவி ஊற்றிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் கெட்டியாயிட்டு வருது பார்த்திங்களா. ஏன்னா கொஞ்சம் அது வேகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு நம்ம அதை ஊற்றின பிறகு நமக்கே தெரிஞ்சிடும் கொஞ்சம் விடலாம் அப்படின்னு. இப்போ இதை மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் நேரத்தில் அது வெந்து கெட்டியாயிரும், ஓரளவு கெட்டியாயிரும். இதை பாருங்கள், பபிள்ஸாக வருது, வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே வரும். அதெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். ஓரளவு அது வந்த உடனே அதில் மல்லி புதினா போட்டாச்சு, அது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து அப்படியே கொஞ்சம் கண்ணாடி மாதிரி தெரியணும், அதாவது இது அந்த மாதிரி கொதித்து வரும்போது அந்த வெள்ளை வெள்ளையான இதெல்லாம் போன பிறகு, நுர மாதிரி வரதெல்லாம் போன பிறகு அந்த லிக்யூடை பார்த்தா கொஞ்சம் லேசாக கிளேசியாக இருக்கும், அந்த மாதிரி வரணும். தயாராகிடுச்சு, செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் இதுக்கு நம்ம கோதுமை தோசை செய்ய போகிறோம். கோதுமை மாவில் நான் ஓமம் சேர்த்துருக்கேன், அல்லது சீரகம் சேர்த்துக்கலாம், பெருங்காய பொடி சேர்த்துருக்கிறேன், உப்பு. இது மூணும் கரைச்சி நம்ம இந்த சட்னி செய்கிற நேரம் வரைக்கும் அதை ரெடியாக வச்சுட்டு சீரகமும் சேர்த்துக்கலாம் விரும்புகிறவங்க. ரெண்டும் ஒன்றா சேர்க்காதீங்க, ஏதாவது ஒன்று சேருங்க, அப்போ தான் அதனுடைய வாசம் நல்லா தெரியும். இப்போது இதோ தோசை ஊற்றியாச்சு. கோதுமை தோசையை திருப்பும்போது நம்ம அந்த கரண்டியை கொஞ்சம் ஈரத்தில் நனச்சிக்கிட்டோம்னா ஒட்டாமல் வரும். மற்ற தோசைக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இல்லையா. அதனால் இப்போ எப்படி ஊற்றுறதுன்னு அடுத்த தோசையில் நம்ம பார்ப்போம். ஓரளவு மேலே ரெட் கலரில் பொன்னிறமாக வரும்போது நம்ம அந்த தோசையை எடுக்கணும். இப்போ பார்த்தீங்களா பொன்னிறமாக இருக்கிறத. இப்போ நம்ம எப்படி ஊற்றுறதுன்னு பாருங்கள். நான் அந்த கரண்டி இந்த மாதிரி தான் குழிக்கரண்டி எடுக்கலை, இந்த கொஞ்சம் ஃப்ளாட்டாக உள்ளது எடுத்துருக்குறேன். மாவு நல்ல பதத்தில் நம்ம கரைச்சிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும், இல்லைன்னா பிஞ்சு பிஞ்சு தான் வரும். ஸோ இப்படி ஊற்றி கொஞ்சம் மெல்லிசாவும் கிடைக்கும், குழந்தைங்க கொஞ்சம் மெல்லிசாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ இதில் ஓமம் போட்டிருக்கிறதுனால அந்த வாசம் நல்லாயிருக்கும். பெருங்காயம் அதுவும் நல்ல தூக்கலாக நல்லாயிருக்கும். ஓமம் பிடிக்காது குழந்தைங்களுக்கு அப்படின்னா நல்லது, ஓமம் சேர்த்துக்கிட்டால் செரிமானத்துக்கு நல்லது, பிடிக்கலை அப்படின்னா சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் வாசம் நல்லாயிருக்கும் இதுக்கு. வெறுமனே உப்பு மட்டும் போட்டு வார்க்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், கரண்டியை கொஞ்சம் நனச்சிக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஈரத்தில் நனச்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா கோதுமை தோசை ஈஸியாக அழகாக வரும். இது ஓரளவு கொஞ்சம் மெல்லிசாக வந்திருக்கு பாருங்கள். கோதுமை தோசைக்கு இந்த சட்னி நல்லாயிருக்கும். இதனுடைய பின்பகுதி இப்போ பார்ப்போம். இதை பாருங்கள், இந்த லேசாக செவக்க ஆரம்பிச்சிருக்குதா, அப்படியே எடுங்க. நான் இப்போ டிஸ்பிளேக்காக சின்னதாக ஒன்று சுட்டு வச்சுருக்கிறேன், சட்னியும் கோதுமை தோசை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டேக் கேர்.